அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ப்ரமோஷன் வந்திருக்கிறோம், இங்கே கோயம்புத்தூர் பகுதியில் வந்திருக்கிறோம். நம்ம சேனல் எதுக்கு டென்ஷன் ப்ரமோஷன் இருக்குது சேனல் மூலமாக இன்றைக்கி ப்ரமோஷன் என்ன ப்ரமோஷன் பார்க்குறோம்னா, தொட்டி விளையம் பிரிவு, அதாவது கேஎம்சி ஸ்டாப் பக்கத்தில் தொட்டி விளையம் பிரிவு இங்கே வந்திருக்கிறோம். டொரானிக் பெட் கம்பெனியின் நேரடி தள்ளுபடி விற்பனை இங்கே கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். இங்கே உரிமையாளர் இருக்கிறார் பக்கத்தில். இவர் என்னென்ன இங்கே தயாரிக்கிறாங்க, எப்படி எப்படி தயாரிக்கிறாங்க, கம்பெனியோட விலை என்ன, பொருட்களின் விலை என்னங்கிற டீடைல்ஸ் இப்போ நம்ம கிட்ட பகிர்வார். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கடைகளில் வர மாதிரி மாடல். சரி சரி. இப்போ இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல் ஃபோம் வருது, அதனுடைய டீடைல்ஸ்லாம் உள்ளே காட்டுறேன். சரி சரி. இந்த மாதிரி பெட்டு வந்து எத்தனை பேர் படுக்கலாங்க? இது வந்து ஒரு அஞ்சடி சைஸ் சார், ஆரே கால தம்பிக்கு கட்டில் வருது. சரி. அதுக்கு வர இந்த ஃபோம் பெட்டு அடிக்கு தகுந்த மாதிரி ரேட் இல்லை, இதில் வந்து அந்த சைஸுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து ரேட் வரும். சரி சரி. பெரிய நல்ல ஆஃபர், நல்ல ஆஃபர், கண்டிப்பா நல்லா போக வாய்ப்பு இருக்குது. இதுல கிட்டத்தட்ட ஆறு மாடல் இருக்குது இல்லைங்களா? ஆறு மாடல் இருக்கு. ஆறு மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வாரண்டிட் மாடலுங்க, அதாவது அஞ்சு வருஷம் வாரண்டி சொன்னாங்க. நினைக்கிறாங்க ஓனருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தன்மை சரிங்களா. மொத்தம் கிட்டத்தட்ட ஆறு வகையான மாடல் இருக்குது. மாடல் மூணு இருக்குது, நார்மல் மாடல், அதாவது காஸ்ட்லியும் இருக்குது, பொருளுக்கு தகுந்த விலை, வீட்டுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்குது. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கடை கிடையாது, இது ஃபேக்ட்ரி. இவங்க தயாரிக்கிறதே இவங்களே தயாரிக்கிறாங்க, எல்லாமே வாங்கி இவங்களே தயாரிக்கிறாங்க. இவங்க ஒவ்வொன்றா காட்டுவா, அப்படி எப்படி தயாரிக்கிறது எப்படிங்கிறத காட்டுவா. அப்படி பார்த்துக்கோங்க, மாடலால் காட்டுறாப்படி எல்லாமே, எல்லா ஃபீட்டு பின்னாடி இதுல வந்து ரெண்டும் சாஃப்ட் ஃபோம் போட்டுருக்கோம். கீழே வந்து அந்த ஆர்டிபெட்டிக் பாண்டட் ஷீட் போட்டுருக்கோம். கீழ் பிளாட்ஃபார்ம் பார்த்தினா ஹார்டா இருக்கும், மேல் பிளாட்ஃபார்ம் பார்த்தினா சாஃப்டா இருக்கும். அப்ப என்னன்னா நம்மளுக்கு ரெண்டு யூஸ்மே ஆயிருக்கும், பேக் பெயினும் வராது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன சொல்ற ஓனர் என்ன சொல்ற அப்படின்னா, இதுல படுத்து தூங்கினால் பேக் பெயின், அதாவது வண்டி ஓட்டுறீங்களா, வண்டி ஓட்டும் போது பேக் பெயின் வருங்களா, அவங்களுக்கு எல்லாம் படுத்து தூங்கினா கொஞ்சம் நிம்மதியா தூங்குலா, பெயின் எல்லாம் அவ்வளவு இருக்காது. அதுக்கு வேண்டி சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்